கல்குடள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் 20,000 ரூபாய் மதிப்பிலான குட்காவுடன் மினி சரக்கு லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வழியாக குட்கா கடத்துவதாக பாலக்கோடு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நேற்று இரவு கல்குடள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் பாலக்கோடு போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஓசூரில் இருந்து தருமபுரி நோக்கி வந்த மினி பிக்கப் சரக்கு வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் சட்டவிரோதமாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 20,000 ரூபாய் மதிப்பிலான ஹான்ஸ் பான் மசாலா உள்ளிட்ட குட்கா பொருட்கள் மறைத்து கொண்டுவரப்பட்டது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து குட்கா பொருட்களுடன் 400,000 ரூபாய் மதிப்பிலான மினி சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநரை கைது செய்து விசாரித்ததில் பெண்ணாகரம் அடுத்த பழைய பாப்பாரப்பட்டியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பதும் சட்டவிரோதமாக குட்கா கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து ராமச்சந்திரனை தருமபுரி சிறையில் அடைத்தனா்.